ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஜூன் 2 பாக்கியலட்சுமி சீரியடே நச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி இங்கே நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கோபி நல்லா குடிச்சிட்டு வர்றாருல, அப்போ எழில் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி குடிச்சிட்டு வராதிங்கப்பா, அம்மா ரொம்ப பயந்தே போயிட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னதுலேருந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னொடனே கோபி சாரி சாரின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறமா இந்த மாதிரி ஓவர் ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு நான் போய் மோர் இல்லை லெமன் ஜூஸ் எதாவது போட்டு எடுத்துகிட்டு வரட்டானோடனே கோபி கேட்குறாரு, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போனே எலியில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் குடிச்சு பார்த்தா தான் தெரியும்ல, சும்மா எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாரு. அப்புறமா எல்லாருமே கீழே பேசி சிரித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா கோபி போய் டீ கேட்குறாரு. அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, நீ என்னடா காலையில் சாப்பிடாம டீ கேட்டுட்ருக்க அப்படின்னோடனே. அப்புறமா கோபி வந்து பாக்கியா கிட்ட, எனக்கு டீ வேண்டாம் மோர் தெரியா அப்படின்னோடனே. அப்புறமா போய் மோர் கேக் வந்து பாக்கியா கோபியை அப்படி பார்த்துட்டே இருக்காங்க, ஏன்னா அதுக்கு முந்தைய நாள் அவர் நிறைய வளருவார்ல, அதெல்லாம் நினச்சிருந்துச்சு. பாக்கியா அப்படி கவலையிலே நிற்கிறாங்க. அப்போனே கோபி கே நினைக்கிறாரு, இவக்கிட்ட என்னத்தையும் ஒளரிட்டன் மட்டும் தெரியுது, என்ன செஞ்சோன்னு ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குதே அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ அவருக்கு வீட்டுக்கு வந்தது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்குது, மற்றது எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் பொண்ணு பாக்கியா கிட்ட வந்து சாரி நான் நேற்று ரொம்ப இதாக நடந்துக்கிட்டேன்ல, இனிமேல் இந்த மாதிரி இருக்காது அப்படின்னோடனே பாக்கியா போய் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அவங்க கிட்டே போய் நினைக்கிறாங்க. ஆனால் பாக்கியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து கோபி அடுத்து யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு, நான் என்ன தான் பண்ணேன் அப்படின்னு. அப்போ அவருக்கு வந்து ராதிகா வீட்டுக்கு போன வாசலில் மயுவை பார்த்தது வரைக்கும் ஞாபகம் வருது. ஐயோ நீ இந்த நிலமையில ராதிகா வீட்டுக்கு போயிருக்கவே கூடாதுடா சொல்லிட்டு அவர் கையை வச்சு அவரே அவரை அடிக்க வர்றாரு. இதை பாக்கியா பார்த்தோன்னே அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இப்போ இங்கே வர்றாரு. இங்கே வந்து அவருக்கு என்ன சொன்னோன்னு ஞாபகம் இல்லை. ராதிகா கிட்டே ஏதோ சொன்னோம், ராதிகா அழுதுறா, அது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஃபோட்டோ காட்டின சீனெல்லாம் ஞாபகமே வரல. இவள் அழுதுருக்காள் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடறாரு. அப்போ மயூ கேட்குறாங்க, ஒன்று உங்களுக்கும் அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனையானோன்னே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ராதிகா வராங்க. அப்போ ராதிகா கேட்குறாங்க, நீங்கள் யார், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னொன்னே கோபி சொல்கிறாரு. என்ன ராதிகா எப்படி சொல்கிறேன், நான் உன் கோபி அப்படின்னோடனே அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து கோபியை திட்டுறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் டீச்சரோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத மறைச்சி என் கூட பழகிருப்பீங்க, அவங்க என் ஃப்ரெண்டு தெரியும்ல அப்படிங்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.